வனிதா விஜயகுமார் தற்போது அனைத்து சமூக வலைதளங்களிலும் பரவலாக பேசப்படும் நபராக மாறி வருகிறார். தனது மனக்குமுறல்கள், வேதனைகள், உண்மைகள் அனைத்தையும் வீடியோ மூலமாக பதிவிட்டு வருகிறார். இப்படியான நிலையில் தற்போது அவர் பீட்டர் பாலை, அவரது முதல் மனைவி எலிசபெத் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அவருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்று சமூக வலைதளங்களை திறந்தாலே வனிதா விஜயகுமார் பெயர்தான் முதலில் வருகிறது. காரணம், கடந்த சில மாதங்களுக்கு முன்னர்தான் அவர் பீட்டர்பால் என்பவரை மூன்றாவதாக திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அவர் குடிபோதைக்கு அடிமையானவர் என்று தெரிந்து அவரை விட்டு பிரிந்துவிட்டார். தான் எவ்வளவு விதமான கஷ்டங்களை பீட்டர்பாலை வைத்து அனுபவித்தேன் என்பதை அவர் ஒரு வீடியோ மூலமாக அனைவருக்கும் தெரியப்படுத்தினார். தற்போது பீட்டர்பால் தனக்கு வேண்டாம் என்றும் அவரது முதல் மனைவி எலிசபெத் அவரை பார்த்துக் கொள்ளலாம் என்பது போல கூறியுள்ளார். அவர் சில விஷயங்களை எலிசபெத்திற்கு கூறியுள்ளார். அவர் கூறியதாவது, நான் எதற்காக பீட்டர்பாலின் வாழ்க்கையில் வந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் வந்தேன் என்று தெரிகிறது. அது நல்ல எண்ணத்திற்காகத்தான் என்றும் தெரிகிறது. பீட்டர்பாலை வைத்து நீங்கள் எவ்வளவு வேதனை அனுபவித்திருப்பீர்கள் என்று எனக்கு முழுதாக புரியவில்லை என்று சொன்னாலும், இந்த சில மாதங்களை நான் புரிந்து கொண்டேன். அவரை நான் மருத்துவமனையில் வைத்து காப்பாற்றினேன். ஒருவர் மீது எவ்வளவு கோபம் இருந்தாலும் அதனை காட்டும் சூழ்நிலை வேறாக இருக்க வேண்டும். அவர் கடுமையான நெஞ்சு வலையால் துடித்தபோது நான் உங்களை தொடர்பு கொள்ள முயற்சித்தேன். ஆனால் நீங்கள் அதற்கும் சரியாக பதிலளிக்கவில்லை. அதேபோல உங்களது மகனையும் தொடர்பு கொள்ள முயற்சித்தேன். ஆனால் அதுவும் முடியாமல் போய்விட்டது. நான் உங்கள் கணவனை உங்களிடமிருந்து பிரிக்கவில்லை. அதேபோல உங்களது கணவரை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். அவர் மீது உங்களுக்கு உண்மையான காதல் இருந்தால் இந்த 6 மாதங்களில் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டிருக்கலாம். அவரிடம் பேசியிருக்கலாம். உங்களுக்கும் எனக்கும் எந்த பகையும் இல்லை. நான் அவருக்காக நின்ற அளவுக்கு கூட நீங்கள் அவருக்காக நிற்கவில்லை. உங்களுக்கு அவருடன் வாழ வேண்டும் என்று தோன்றினால் நீங்கள் அவருடன் தாராளமாக வாழ்ந்து கொள்ளுங்கள். நான் உங்களை தடுக்கப் போவதில்லை. பாதியில் வந்தேன், பாதியிலேயே போகிறேன். இவ்வாறாக தெரிவித்துள்ளார். ஹாய். ஸோ ஃபைனலி 1 வீக் ஆயிடுச்சு. ட்ரிப் இஸ் ஆல்மோஸ்ட் கம் டு அன் எண்ட். வி ஆர் ஹெட்டிங் பேக் ஹோம் டு சென்னை. நம்ம சென்னை ஃபீல்ஸ் குட். நல்ல ட்ரிப்பாக இருந்தது. வெரி வெரி ரிலாக்ஸ்ட் அண்ட் ப்ரொடக்டிவ். ஸோ காட் டு டூ சம் வீடியோஸ் அண்ட் ஹேட் அ குட் டைம். நல்லா ரிலாக்ஸ் பண்ண முடிஞ்சது. ஃப்ரீயாக இருந்தது. அண்ட் வி ஏட் வெரி 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 வெல் அண்ட் வி ஹேட் அ குட் டைம் டுகெதர். ஸோ எனிவே, ஹெடிங் பேக். திஸ் இஸ் த சினாரியோ பிஹைண்ட். அண்ட் ஸோ யா, சி யூ சூன் வித் அ நியூ வீடியோ பேக் இன் சென்னை. ஸோ டேஸ்டி அந்த உண்மை. அது என்னமோ தெரியல, அந்த கோதி ஃபுட்டுக்கு ஒரு தனி ஃப்ளேவர் இருக்குது. அந்த ரவா ஃப்ரை போடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த குழம்பு வந்து ஒரு மாதிரி க்ரீமியாக, ஒரு புளிப்பு, காரம், தேங்காய்லாம் கலந்துருக்கும் போது அந்த ரவா ஃப்ரை வந்து கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு நடுவில் கிறிஸ்பினஸ் கொடுக்கும்போது வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை பார்க்கணும். பார்த்துட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக இந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இதை அனுபவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் இதை போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள்.